இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் ஓடிஐ மேட்சோட ப்ரீவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மான்செஸ்டரில் இருக்கிற எமிரேட்ஸ் ஓல்ட்ரா ஃபர்ஸ்ட் எடுத்துல தான் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகுது. ஸோ நியூட்ரல் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த ஈக்குவல் சப்போர்ட்ன்றது ஸ்பின்னர் சீமஸ் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மென். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவல் சப்போர்ட் கொடுக்கும். பட் இந்த பிச் ரிப்போர்ட்டில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து நியூட்ரல்ன்ற பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த சீரீஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ட்ராக்கோட பிச் ரிப்போர்ட். பட் இருந்தாலும் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ஃப்ரெஷ் ட்ராக் கொடுக்கறதுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்குன ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த ஃப்ரெஷ் ட்ராக் ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அந்த பிச் வந்து எந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணுன்றது ஒரு குழப்பமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. பட் என்னோட ஒப்பீனியன் படி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ட்ராக் வந்து ப்ரொவைட் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஈக்குவல் அட்வான்டேஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கும் பேட்ஸ்மேனுக்கும் இருக்கிறதுக்குன ஒரு வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம். பட் இப்போ வந்து ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாசமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதத்திலே இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் கொஞ்சம் விரிசல் விட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கில் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் கிடச்சிது. பட் இந்த மேட்ச் மேபி புது ட்ராக் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் கிடைக்கும் தெரியாது. பட் ஆனால் இந்த ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் வந்து லாங்காக இருக்கும், மேபி அதை வச்சு விக்கெட் எடுக்கலாம். பட் ஆனால் அந்த ட்ராக் வைஸ்ன்றது ஸ்பின்னர்ஸ்க்கு அது வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அந்த ஃப்ரெஷ் விக்கெட் கொடுத்துட்டா அப்படின்றது தெரியாது. பட் ஆனால் ஃப்ரெஷ் விக்கெட் கொடுத்துட்டாங்கன்னா இனிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 10 ஓவர் கடந்துட்டாங்கன்னா பேட்ஸ்மேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஸ்கோரிங்கில் ஈடுபடுறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் விக்கெட் இருந்தால். பட் ஆனால் மேபி ஓல்டு விக்கெட்டே வந்து இந்த மேட்ச்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, ஓல்டு பிச்சை ஓல்டு ட்ராக்கே ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் வந்து நியூட்ரலாக தான் இருக்க போகுது. ஸோ மழையை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஒரு ஃபுல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் அண்ட் வெதர் ரிப்போர்ட். அடுத்து இங்கிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஜானி பேர்ஸ்ட்ரோ, ஜெசன் ராய், ஜோய் ரூட், இயான் மார்கன், ஜாஸ் பட்லர், சாம் பில்லிங்ஸ், சாம் கரன், கிறிஸ் வோக்ஸ், ஆதில் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர், டாம் கரன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து ஆஸ்திரேலியாவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஆரான் ஃபின்ச், டேவிட் வார்னர், ஸ்டீவன் ஸ்மித் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாய்னிஸ், ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க ப்ளே பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் உள்ள வரத்துக்குன்னு ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆடம் ஜாம்பாவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் மோஸ்ட்லி வந்து ஸ்மித் இந்த மேட்ச் ஆடி தான் ஆகணும், ஸோ ஒரு முக்கியமான மேட்ச், ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வந்து ரொம்பவே தேவைப்படும். ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா மோஸ்ட்லி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் மேட்சாக மேபி ஸ்மித்துக்கு இருக்கும் இந்த சீரியஸில். ஸோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித் வந்து ஆக்சுவலாக போன மேட்சே வந்திருக்கணும், அது அவர் ஏன் வரல ஸோ அப்படின்ற மாதிரி தான் தெரியல. ஏன்னா போன மேட்ச் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித் கண்டிப்பாக வந்துருவார் இந்த மேட்ச் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மேட்ச் வந்து கன்ஃபார்மாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85% வந்து ஸ்மித் இந்த மேட்ச் வந்து விளையாடுவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து டாஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸ்மித் விளையாடுறாரா இல்லையான்றது. அடுத்து மார்னஸ் லாம்பிஸ் சேஞ்ச், கிளென் மேக்ஸ்வெல், மிச்சல் மார்ஷ், அலெக்ஸ் கேரி, பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஹெசல்வுட், ஆடம் சாப்பா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 268, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 263. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். டேவிட் வார்னர், ஆரான் ஃபின்ச், ஜோய் ரூட், ஜானி பேர்ஸ்ட்ரோ, ஜாஸ் பட்லர், லாம்பஸ் சேஞ்ச். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹவிசா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன், விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜானி பேர்ஸ்ட்ரோ. அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா இயான் மார்கன், ஆரான் ஃபின்ச், டேவிட் வார்னர், லாம்பஸ் சேஞ்ச், ஜோய் ரூட். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா சாம் கரன், கிறிஸ் வோக்ஸ். அடுத்து போலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஆடம் ஜாம்பா, ஹெசில்வுட், ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபின்ச்சை வந்து கேப்டனாகவும் ஜோய் ரூட்டை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்குறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு ஹவிசாட்டில் என்னுடைய ட்ரீம் டீம். ஸோ இந்த ஹவிசாட் ஆப்பை பொறுத்த வரைக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ட்ரீம் லெவல் மாதிரி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியரான ஒரு ஆப் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7 மில்லியன் ப்ளஸ் யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்புக்கு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிராண்ட் அம்பாசடர் வந்து பார்த்திங்கன்னா போலாட், சங்ககாரா, ஸோ இர்ஃபன் பதன், ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்புக்கு ஒரு பிராண்ட் அம்பாசடராக இருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியமாக வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப்போட லிங்க் டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன், நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்து ட்ரீம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த மேட்ச்க்கு ரெண்டு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் ஒன் பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜானி பேர்ஸ். ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாகவே நான் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு விக்கெட் கீப்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா அலெக்ஸ் கேரி, ஜாஸ் பட்லர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி நீங்கள் வந்து தாராளமாக கிராண்ட் லீக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஸ்ட்ரோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் இவங்க ரெண்டு பேரோட சேர்ந்து கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன், நான் இந்த சீரியஸில் சொல்லிட்டு இருக்கிறதா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விக்கெட் கீப்பராக இருக்கட்டும், ஒரு விக்கெட் கீப்பராக இருக்கட்டும், இது வந்து உங்களோட சாய்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ
பட்லரையோ இல்லை பேர்ஸ்டரோவே நீங்கள் வந்து விட்டுட்டு எடுத்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேனை தான் நீங்கள் கண்டிப்பாக பிக் பண்ண போறீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ உங்களோட இன்ட்யூஷன் எந்த மாதிரி கிரியேட் ஆகுதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட்ரோ வந்து இங்கே சூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா இயான் மார்கன், ஜோய் ரூட், டேவிட் வார்னர், ஆரன் ஃபின்ச், லாம்பஸ் சேஞ்ச். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா சாம் கரன், கிறிஸ் வோக்ஸ். அடுத்து பாலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஆர்ச்சர், ஹெசல்வுட், ஆடம் ஜாம்பா. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆரன் ஃபின்ச் கேப்டனாகவும் ரூட்டாக வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனோட பர்சன்டேஜை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் யார் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குதுன்றத விட யார் யார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கான்றதை பார்த்தோம்னா ஸோ வந்து ஃபின்ச், வார்னர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஸ்ட்ரோ. ஸோ இவங்க மூணு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு, அதாவது இவங்க நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காங்க. பட் இந்த மேட்சுக்கு என்னுடைய கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரன் ஃபின்ச் தான். ஸோ அது ஏன்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ வந்து பெரிய அளவில் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டில் நான் இந்த சீரியஸ் ஃபுல்லாக நான் இதுதான் சொல்கிறேன், என்னோட ஃபஸ்ட்டு டீம் ஒன் வந்து நான் எப்பயுமே கொடுக்கல, டீம் ஒன் டீம் டூ எந்த எத்தனை டீம் கொடுத்தாலும் அதுக்குண்டான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பயுமே வந்து ஒரு ரீசன் சொல்லுவேன், என்னோட தனிப்பட்ட ஒரு ரீசன் சொல்லுவேன் நான் இவர் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி. பட் இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட டீம் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீசன் சொல்ல, அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வேணால் நான் ரீசன் சொல்ல முடியும், அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே எல்லாருமே நல்ல பிளேயராக இருக்காங்க, நான் வந்து யாருக்கு கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது ஸோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், டாப் ஆர்டரில் இந்த சைடு வந்து டாப் ஃபோர், இந்த சைடு டாப் ஃபோர்னு நீங்கள் எடுத்தால் கூட நீங்கள் அந்த எட்டு பேருக்குமே நீங்கள் யாருக்கு வேணாலும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்த்தபுளான பிளேயர் தான். பட் அப்படி பார்க்கக்குள்ள இங்கே டேவிட் வார்னர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சொதப்பிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த சீரியஸை பொறுத்த வரைக்குமே மேபி டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 11-12% பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிக் பண்ணியிருக்காங்க. பெரிய வித்தியாசம் இல்லை ஆரன் ஃபின்ச்சுக்கும் டேவிட் வார்னருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னரை விட ஆரன் ஃபின்ச் ஜஸ்ட் 1% அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணுது. எனக்கு வந்து அந்தளவுக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் இருந்தாலும் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக வார்னரையும் கேப்டனாக வச்சு ஷார்ட் டிக் வரத்துக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். பட் என்னோட தனிப்பட்ட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரன் ஃபின்ச் தான், ஏன்னா வந்து ஒரு ஃப்ளோவில் இருக்காரு. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரன் ஃபின்ச் கொடுத்துருக்கேன். மேபி டேவிட் வார்னரை நீங்கள் வந்து ஒரு டீம் டூவாவோ இல்லை ஒரு டீம் த்ரீயாவோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே நீங்கள் ஷார்ட் டிக் கொண்டு போகணும். ஸோ ஒரு டீமோட போவாதீங்க, அது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர். ஸோ இத்தனை நல்ல பிளேயர்ஸ் இருக்கக்குள்ள நீங்கள் வந்து மினிமம் ரெண்டு டீமோடையாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஸோ மேபி உங்களோட இன்னொரு டீமில் நீங்கள் வந்து டேவிட் வார்னரை கேப்டனாக வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். ஸோ அதேமாதிரி இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வைஸ் கேப்டன் சாய்ஸ் ஜோய் ரூட். ஸோ ஜோய் ரூட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் அவருக்கு வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 1-1 வராரு, அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து அந்த 50 ஓவர் அந்த 50 ஓவருமே வந்து பார்த்தீங்கன்னா அவரால் கேரி பண்ணி கொண்டு போக முடியும். பட் இருந்தாலும் இப்போ வரைக்குமே இந்த சீரியஸில் அவர் அதை செய்யவே இல்லை. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மேபி இது கடைசி மேட்ச், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேட்ச், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒவ்வொரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்கனா கூட ஒரு டிசைடர் மேட்ச்சில், ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எபிலிட்டியை ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜோய் ரூட் அடிப்பார். ஸோ அப்படின்றத நம்பி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோய் ரூட்டுக்கு வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே அதர் வைஸ் கேப்டன் சாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏராளமாக இருக்காங்க. ஸோ லம்பஸ் செஞ்சு இருக்காரு, வார்னர் இருக்காரு, இயன் மார்கன், ஜானி பேர்ஸ்டர், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை, ஏன்னா நீங்கள் யாருக்கு வேணால் கொடுக்கலாம். பட் ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சது வார்னரோட ஃபார்மை பற்றி தான். ஸோ வார்னரோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, பட் இந்த சீரியஸில் ரொம்ப போராக இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன். பட் இருந்தாலும் இது லாஸ்ட் மேட்ச், மேபி அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நீங்கள் மேபி அவர் ஷார்ட் லீக்லேயும் ஒரு டீம், மேபி கிராண்ட் லீக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேப்டன் வச்சு ஒரு டீம் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் ஒன். அடுத்து டீம் டூ பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜாஸ் பட்லர். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா இயான் மார்கன், ஜோய் ரூட், ஆரன் ஃபின்ச், லாம்பஸ் சேஞ்ச். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா கிறிஸ் வோக்ஸ், மிச்சல் மார்ஷ். அடுத்து பாலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், மிச்சல் ஸ்டார்க், ஆடம் ஜாம்பா. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மார்கனை கேப்டனாகவும் லாம்பஸ் செஞ்சா வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ மார்கனை கேப்டனாக கொடுத்ததுக்கும் லாம்பஸ் செஞ்சா வைஸ் கேப்டனாக கொடுத்ததுக்கும் ரீசன் இல்லைன்னு சொல்ல போகிறீங்க ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ரீசன் இருக்குது. ஸோ வந்து இவங்க ரெண்டு பேரை நான் ஏன் வந்து காம்பினேஷனாக சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன் இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அதை வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கிறது தான், டாப் ஃபோர் டாப் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு டீமுமே நல்ல ஃபார்மில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. பட் எதுக்கு நான் வந்து குறிப்பிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்கேன்னா, ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். மோஸ்ட்லி மேபி ஸ்டீவன் ஸ்மித் இந்த மேட்ச் கூட இருந்தாருன்னா நீங்கள் அவர் கூட இந்த டீமில் எடுத்து அவருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கலாம். ஸோ அங்கே கேட்கலாம், ப்ரோ மேபி வந்து ஸ்டீவன் ஸ்மித் உள்ளே வந்துட்டாருனா இந்த டீமில் வந்து நாங்கள் யார் எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக ஆரன் ஃபின்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஆரன் ஃபின்ச்சை வெளியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஸ்டீவ் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எடுத்து வைங்க. பட் ஆனால் ஸ்டீவ் ஸ்மித் வந்துட்டாருனா லம்பஸ் சேஞ்ச் கண்டிப்பாக மிடில் ஆர்டர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2-1 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுவார் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி. பட் இருந்தாலும் ஸ்டீவன் ஸ்மித் இருக்கக்கூடிய ஒரு சில மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா லம்பஸ் சேஞ்ச் 1-1 ஆனார். ஸோ அது வந்து கொஞ்சம் குழப்பம் தான். பட் இருந்தாலும் 1-1 ஆனாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 2-1 ஆனாலும் சரி, ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க தான் போகுது. ஸோ
ஸோ இப்படி வச்சு பார்க்கல, இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூ டவுன்னே வச்சுக்கலாம். லேம்பஸ் ஸ்டேஞ்சை பொறுத்த வரைக்குமே டூ டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க. ஸோ பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐசைட் இருக்கவே இருக்காது மார்கன் கிட்டே லேம்பஸ் ஸ்டேஞ்ச் கிட்டே. அதுக்கு பெரிய ஒரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா பர்சன்டேஜ் வைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேப்டன் சாய்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இயான் மார்கன் ஜஸ்ட் 5% வரைக்கும் தான் இருக்காரு. அதேமாதிரி லேம்பஸ் ஸ்டேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3% தான் இருக்காரு. ஸோ வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே யூஸ் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் இவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த ஆப்ஷன் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக தான் இவங்களுமே இருப்பாங்க. ஸோ அதனால தான் என்னோட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏன் எடுத்திருக்கேன், ஸோ இது வந்து ஷார்ட் லீக்கா கிராண்ட் லீக்கா நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து பர்சனலாக நான் வந்து ரெண்டுத்துக்குமே தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் நான் வந்து ரொம்ப பெரிய அளவு ரிஸ்க் எடுக்க விரும்பல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் லீக்கு ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இல்லை ப்ரோ நான் வந்து ஷார்ட் லீக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயாராக, என்ன கேட்டிங்கன்னா இது ரிஸ்க்கே கிடையாது, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு ஷார்ட் லீக் டீம் தான் என்ன கேட்டிங்கன்னா. பட் இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும், அப்படி இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக கிராண்ட் லீக் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை இல்லை ப்ரோ நான் வந்து ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டீமுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஷார்ட் லீக் கொண்டு போகலாம். எனக்கு கேட்டிங்கன்னா இது ரிஸ்க்கான டீமே கிடையாது, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான ஒரு டீம் தான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் டூ. உங்களுக்கு இந்த ரெண்டு டீமுமே ஓகேனா மட்டும் கொண்டு போங்க, அப்படி இல்லைனா வேண்டாம், நீங்களே ஓனாக டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த டீம்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுனால் நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட் என் டெலகிராம் சேனலாக ப்ரொவைட் பண்ணுவேன். என்னோட டெலகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரடம். என்னோட யூடியூப் சேனல் நேம் என்னமோ அதே தான் என்னோட டெலகிராம் சேனல் நேமோ. நீங்கள் ஜஸ்ட் டெலகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்க சர்ச் பாரில் சுந்தரடம்னு கேப்ஸில் டைப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்க அங்கே சஜஷன் லிஸ்ட்டில் என்னோட சேனல் காமிக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சுந்தரடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனா அதில் மூணு ஆப்ஷன் இருக்கும், அது ஆல் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.